என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். உங்கள் கனவு பலனை அன்றே அறிய மதியம் 1 மணிக்குள் பதிவு செய்து விடுங்கள். மேலும் உங்கள் கனவுகளின் கருத்தை மட்டும் சுருக்கமாக பதிவிடுங்கள். கனவுகள் கண்ட நேரப்படி பலன்கள் எப்பொழுது பலிக்கும் என்கிற கால அட்டவணையை, நமது சேனலில் உள்ள நாம் காணும் கனவு எப்பொழுது பலிக்கும் என்கிற பதிவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கிறேன். அதையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பதிவு பகுதி 174. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அருணா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் எனக்கு என்னுடைய செயல்களை செய்ய நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரவிருப்பதையும், நீங்கள் ஏதோ விஷயத்திற்கு மிகுந்த உணர்ச்சி வசப்படவிருப்பதையும் கவலைப்படவிருப்பதையும் குறிக்கிறது. வனிதா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் ஏதோ ஆச்சரியப்படத்தக்க புதிய பெரிய நல்ல மாற்றம் வரவிருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக, வாழ்வில் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் குறைந்த அளவு வருமானமே வரவிருப்பதை குறிக்கிறது. ஆங்கிரி பேர்ட், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், குடும்பத்தில் வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றி குறிக்கிறது. உறவுகளிடம் வாக்குவாதம் வரவிருப்பதை குறிக்கிறது. நதியா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒரு காரியம் சரியாக நடக்க வேண்டும் என்று எண்ணிய காரியம் சரியாக நடக்கவிருப்பதை குறிக்கிறது. கற்பகம், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் அன்பு நிறைந்த வாழ்வு மற்றும் கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றி குறிக்கிறது. விக்னேஷ், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு உள்ள மன அழுத்தம், மனதில் உள்ள பிரச்சனைகள் நீங்கவிருப்பதையும், பிறர் உங்களை பார்த்து பொறாமைப்படவிருப்பதையும் குறிக்கிறது. ரேணுகா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் பிரச்சனைகளை நல்ல நம்பிக்கையுடன் முறியடித்து அதிலிருந்து வெளிவரவிருப்பதை குறிக்கிறது. விக்னேஷ்குமார், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வெற்றி பெற தேவையான இடங்களில் வளைந்து கொடுத்து செல்ல அறிவுறுத்துகின்றது. எஸ்ஏ, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் பிறரால் வரவிருக்கும் தொந்தரவுகள் வரவிருப்பதையும், நீங்கள் ஒன்று நினைக்க வேறு ஏதோ ஒரு தேவையில்லாத காரியம் நடக்கவிருப்பதையும் உணர்த்துகிறது. காவ்யா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படவிருப்பதையும், அவர்கள் மன வருத்தப்படும்படி பிறரிடம் கோபப்படவிருப்பதையும் குறிக்கிறது. பூவி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்விற்கு பொருத்தம் இல்லாத பாதுகாப்பற்ற உறவு நிலையில் நீங்கள் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. திருப்பதி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் செய்யவிருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து செய்ய அறிவுறுத்துகின்றது. அனீசரோ, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் பயம் மற்றும் மன உணர்ச்சிகளை பற்றி குறிக்கிறது. பிறர் மேல் நீங்கள் உங்கள் கோப உணர்ச்சிகளை காட்டவிருப்பதை குறிக்கிறது. கனவுகளுக்கு பரிகாரம் எதுவும் தேவையில்லை, இறைவனிடம் முறையிட்டால் மட்டும் போதும். சரஸ்வதி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு திடீரென வரவிருக்கும் பிரச்சனையால் தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கவிருப்பதையும், எனவே தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பிரச்சனைகளை முறியடிக்கவும் அறிவுறுத்துகின்றது. ஜெயா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் செயல்களை செய்ய முடியாமல் அதற்காக கவலைப்படவிருப்பதையும், வாழ்வில் சில பாடங்களை அனுபவத்தின் மூலம் கற்று அறியவிருப்பதையும் குறிக்கிறது. சந்தியா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ உங்களை தவறாக வழிநடத்தவிருப்பதையும், எனவே கவனமாக இருக்க அறிவுறுத்தியும், அடுத்ததாக கனவில் கண்ட அவரை பார்த்து நீங்கள் பயப்படவிருப்பதை குறிக்கிறது. அனு, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறவிருப்பதையும், ஏதோ ஒரு விஷயத்திற்கு மனதில் மிகுந்த உணர்ச்சி வசப்படவிருப்பதையும் குறிக்கிறது. வித்யா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், பிறரை நன்கு கவனித்து உபசரிக்கவிருப்பதையும், வாழ்வில் வரவிருக்கும் நல்ல சந்தோஷமான தருணம் பற்றியும் குறிக்கிறது. உங்களுக்கு தேவையான விருப்பங்களை பிறரிடம் கூற முடியாத நிலை வரவிருப்பதையும் குறிக்கிறது. பாக்கியராஜ், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல காலம், வாழ்வில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் வெற்றியும் வரவிருப்பதை குறிக்கிறது. ரேகா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வீட்டிற்கு தேவையான பொருள்களை நிறைய வாங்கி சேர்க்கவிருப்பதை குறிக்கிறது. ரமேஷ், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் வெற்றி மற்றும் செல்வ வளம் பற்றி குறிக்கிறது.
வாழ்வில் வரவிருக்கும் நல்ல புதிய தொடக்கம் பற்றியும் குறிக்கிறது. விமலா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், மனதில் ஏதோ கவலை வரவிருப்பதையும், ஏதோ பழைய நினைவுகளால் மனதில் கவலைப்படுகிறீர்கள் எனவும், அதை மறந்துவிட்டு வெளிவரவும் அறிவுறுத்துகின்றது. சரபேஸ்வரர் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் பெரிய பிரச்சனை பற்றி குறிக்கிறது. அடுத்ததாக மனதில் வரவிருக்கும் பயம் மற்றும் கவலை பற்றி குறிக்கிறது. லக்ஷ்மி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்கள் தந்தை தவறான பாதையில் வாழ்வில் சென்று கொண்டிருக்கிறார். அதை யோசித்து அறிந்து சரியான பாதையில் செல்ல செய்ய உங்களை அறிவுறுத்துகிறது. ரேவதி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல வருமான உயர்வு பற்றி குறிக்கிறது. பட்ரிகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் கெட்ட மாற்றம் பற்றி குறிக்கிறது. ஏதோ பண இழப்பு, உறவுகள் முடிவுக்கு வருதல் அல்லது வேலை மாற்றம் பற்றி குறிக்கிறது. மாலதி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் எண்ணியபடி வாழ்வில் காரியங்களை உங்களுக்கு நிறைவேறவிருப்பதையும், உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஹரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வை வாழாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் எனவும், வாழ்வை நன்கு தொடங்கவும் அறிவுறுத்துகின்றது. ராஜேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் பிரச்சனைகள் மற்றும் ஏமாற்றங்களை குறிக்கிறது. உங்கள் கணவரை நன்கு கவனித்துக் கொள்ளவும் அறிவுறுத்துகின்றது. வேறு பயப்பட வேண்டாம். கிருத்திகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், இது உங்களுக்குரிய கனவு இல்லை, கனவு கண்டவருக்கு உரியது. நீங்கள் மனதில் சிலவற்றின் மேல் நம்பிக்கை இழக்கவிருப்பதையும், யார் உங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து விளக்கவும் அறிவுறுத்துகின்றது. அடுத்ததாக, இதுவும் கனவு கண்டவருக்கு உரிய கனவு. மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறவிருப்பதையும், நல்ல காலம் பிறக்கவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள். மீண்டும் பகுதி 175 பார்க்கலாம் என கூறி பதிவை முடிக்கிறேன்.